வணக்கம் மக்களே, தயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரம் காலம் இல்லாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அட என்னங்க சொல்கிறீங்க, தயிரில் இவ்வளவு ஆபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம் மக்களே, தயிரில் நிறைய ஆபத்து இருக்குது. நீங்கள் அதை பற்றி முழுமையாக தெரியாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஆபத்துகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போ தயிரை எந்தெந்த நேரத்தில் சாப்பிட்றது ஆரோக்கியம், தயிரை எந்தெந்த நேரத்திலலாம் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக தயிரை சூடுபடுத்தி சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்ற தயிரை பற்றின ஒரு சில சந்தேக கேள்விகளுக்கு வாங்க உங்களுக்கு நான் இந்த பதிவில் பதில் சொல்கிறேன். இந்த பதிவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தயிரை சாப்பிட்லாமா வேணாமா, யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற முழு விளக்கமும் உங்களுக்கு தெரியும். அதை பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பயனுள்ளதாக மாற்றுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இரு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்டும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே அனைவருக்குமே விருப்பமான ஒரு உணவு தான் தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிட்டா அது பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிட்றதுக்கு எது வந்து உகந்த நேரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிட்றது தான் நல்லது. அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிட்லாம். ஒருபோதும் நீங்கள் இரவில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அதே போல் வெறும் வயிற்றுலேயும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒருவேளை வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டா அது உங்களுடைய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் தயிரை சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. நீங்கள் வேணும்னா தயிர் கூட சிறிது சர்க்கரையை சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுடைய உடலுக்கு உடனடியான ஆற்றலை தரும், எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா தரும். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தயிரை தினமும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தயிரை நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. தொடர்ந்து நீங்கள் தயிரை சாப்பிட்டா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகளை தயிர் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகம் சேர்வதால் இரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க மக்களே. அது மட்டும் கிடையாதுங்க மக்களே, தயிரை எந்தெந்த நேரத்தில் சாப்பிடணும் அது மட்டும் கிடையாது, தயிரை யாரெல்லாம் சாப்பிடணும், தயிர் எந்தெந்த நிலையில் இருந்தால் சாப்பிடணும் அப்படின்ற முழு விவரத்தையும் வாங்க பார்த்தலாம். தயிரை எந்தெந்த நிலையில் இருக்கும்போது சாப்பிடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் தயிர் நல்லா உறைஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ உறையாமல் இருக்கக்கூடிய தயிர், அதாவது பால் நிலைக்கும் தயிர் நிலைக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தயிரை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பசியை ஏற்படுத்தக்கூடிய உணர்வை குறைச்சிரும், பசியை குறைச்சிரும், நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம், வாய்ப்புண் இது போன்ற பிரச்சனை எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திடும். இதனால் நீங்கள் நல்லா உறைஞ்சிருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்றது சிறந்தது. மண் சட்டியில் தயிரை உறைய வைத்து நீங்கள் சாப்பிட்றது மிகவும் சிறந்தது. நன்கு கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக இருக்கும் மக்களே. இப்போது தயிரை சுட வச்சு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, தயிரை ஒருபோதும் சுட வைத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்படி இந்த எண்ணெயில் கடுகு தாளிச்சு உப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இது போல் சாப்பிட்றதெல்லாம் உடலுக்கு ஏற்றது கிடையாது. மேலும் நீங்கள் உடலடியை ஒருவேளை கூட்ட வேண்டும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா வேக வைத்த பச்சை பயிறு, நெல்லிக்காய் துவையிலோடு நீங்கள் தயிர் சாப்பிடலாம். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா தொண்டை எரிச்சல், குமட்டல், உடல் சூடு, களைப்பு, தலைச்சளி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி போயிடும். தயிரை துணியில் வடிகட்டி அதில் இருக்கக்கூடிய நீர் முழுவதுமாகவே வடிந்த பிறகு அது கூட சர்க்கரை, ஏலக்காய், கிராம்பு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் சேர்த்து குளிர வைத்து சாப்பிடலாம். இது உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கும். மேலும் பசி இல்லாதவர்கள்லாம் லேசான புளிப்போட இருக்கக்கூடிய தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக புளித்திருக்கக்கூடிய தயிர் இரத்த கொதிப்பு, பித்தவாயு, வயிறு கோளாறுகள் உள்ளவர்களுக்கெல்லாம் ஏற்றது கிடையாது. ஸோ நீங்களாம் நன்றாக புளித்த தயிரை சாப்பிடக்கூடாது. இரவில் குளிர்ச்சியான தன்மையில் தயிரை சாப்பிட்டா ஜீரணக்குறைவு, மூச்சிறைப்பு, இரத்த சோகை, காமாலை, தோல் நோய்கள், இரத்த கொதிப்பு போன்றவற்றையெல்லாம் உண்டாக்கும். இரவில் தயிர் சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஒருவேளை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட சிறிது தேன் கலந்து சாப்பிடலாம், அல்லது சீரகம், இந்துப்பூ, பெருங்காயம் சேர்த்து சாப்பிடலாம். இது பிரச்சனைகளை ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கும். ஸோ உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தாமலும் செய்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தயிரை இந்தந்த முறைகள் எல்லாம் சாப்பிடுங்க. யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் தயிரை எல்லா நேரங்களிலும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தயிர் உங்களுக்கு தீங்குகளை விளைவிக்கத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.